हेलो व्यूवर्स वेलकम टू दि फैंटम तमिल चैनल ना अवंग आरके இந்த வீடியோல நம்ம ஒரு டாபிக் பத்தி பேச போறோம் பட் ஆனா இந்த டாபிக் நாங்க யோசிக்கலங்க ஒரு வியூவர் வந்து கமெண்ட் பண்ணிந்தாரு என்னன்னு கேட்டிங்கன்னா டாப் 5 ஜீனியஸ் வில்லன்ஸ் பத்தி போடுங்க பாஸ் மார்வல் டிசி ரெண்டுலயுமே அப்படி சொல்லி சொல்லிந்தாரு சோ அத ஒண்ணா போடாம நாங்க மார்வல் 5 டாப் 5 டிசில டாப் 5 அப்படி சொல்லி ரெண்டா பிரிச்சிருக்கோம் சோ இந்த வீடியோல நம்ம மார்வல் டாப் 5 ஜீனியஸ் வில்லன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா ஸ்கிப் பண்ணீங்கனா உங்களுக்கு புரியாது ஸ்கிப் பண்ணி எங்களுக்கு தெரியாததுனால நாங்களும் வேகமா தான் சொல்ல சொல்ல போறோம் அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் மார்வல்ல 5th பிளேஸ்ல இருக்க ஜீனியஸ் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம லீடர் அதாவது நான் ஏற்கனவே போட்ட வீடியோ அதாவது ஷீ ஹல்க் அந்த வீடியோல வந்து மெயின் வில்லனா அதாவது ஷீ ஹல்க்கு மெயின் வில்லனா நம்ம லீடர் இருப்பாரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் லீடரோட ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸ் எப்பன்னு பாத்தீங்கன்னா தி இன்கிரெடிபிள் ஹல்க் அந்த மூவில வந்து அபாப் நேஷன் அடி வாங்கி கீழே வந்து நம்மளோட ஹல்கோட பிளட் வந்து அவரோட மூளையை பாதிக்கும் காமா ரேடியேஷன் மூலியமா அதனால அவருக்கு பவர்ஸ் கிடைக்கும் நம்ம லீடரை பொறுத்த வரைக்கும் ஹல்க்ஸ் மத்தபடி மனுஷங்க எல்லாரையுமே தனக்கு கீழே வச்சுக்கணும் அடிமை படுத்தணும் அப்படின்ற ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும் இவர் பயங்கரமான புத்திசாலிங்க இவரால நிறைய பேரை அழிக்கவும் முடியும் அதாவது இவரோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணி பட் ஹல்க்ஸ்ல வந்து வீக்கான ஒருத்தரும் இவர் தான் சொல்லலாம் இவரோட பவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேஜெட்ஸ் உருவாக்குறது ஹல்கோட காமா ரேடியேஷன்ஸ் எப்படி எப்படி எல்லாம் ஆயுதமா பயன்படுத்துறது இதுல எல்லாத்துலயுமே இவர் கை தேர்ந்தவர்னே சொல்லலாம் ஆனா ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் ஹியூமனோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஹல்க்ஸ்னா கொஞ்சம் பலமா இருந்து தானே ஆகணும் அதனால ஒரு நார்மல் ஹியூமனோட கொஞ்சம் பவர்ஸ் கூட இருக்கும் பட் ஹல்கோட ஃபைட் பண்ற அளவுக்கு இவருக்கு பவர் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல ஆனா ஹல்குங்க மாறும் போது நம்ம ப்ரூஸ் பேனருக்கு ஐக்யூ லெவல் ரொம்பவே கம்மியா இருக்கும் ஆனா இவருக்கு எப்பவுமே அந்த ஹல்கோட ஃபார்ம்லயே தான் இவர் இருப்பாரு சின்ன ஹல்க் மாதிரி தான் இருப்பாரு பட் இவரோட ஐக்யூ லெவல் நம்ம ப்ரூஸ் பேனரை விட எக்ஸ்ட்ரானரியா மேல ஏறுங்க இவரோட ஹல்க் காமா ரேடியேஷன் பவர்னால சோ இவர் ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர் வில்லன்னே சொல்லலாம் இவருக்கு இன்னும் நிறையவே ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இப்படி இருந்தா கூட இவருக்கு மெயின் எனிமியா நம்ம ப்ரூஸ் பேனர் இருக்க மாட்டாரு ஷீ ஹல்க் தான் இருப்பாங்க ஏன்னா ஷீ ஹல்க் வந்து நம்ம ப்ரூஸ் பேனரால தான் சக்தி பட்டிருப்பாங்க அதே மாதிரிதான் நம்ம லீடரும் கூட ஏன்னா ப்ரூஸ் பேனர் வந்து ஷீ ஹல்க்கு ரத்தம் கொடுத்திருப்பாங்க இதுலயும் ப்ரூஸ் பேனரோட ரத்தம் தான் நம்மளோட லீடர் தலையிலையும் பட்டிருக்கும் சோ அந்த மாதிரியான ஒரு சிமிலர்ஸ் இருக்கும் அதனால நம்ம ஷீ ஹல்க்குக்கும் இவருக்கும் பயங்கரமா எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்குங்க இந்த மாதிரி நிறைய சூப்பர்ஸ் பத்தி சொல்லிக்கிட்டே போலாம் இவரை பத்தி சொல்லணும்னா ஒன் அண்ட் ஒன்லி எப்பவுமே வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சின்ன ஏதாவது பொருள் கிடைச்சா கூட அதை காமா ரேடியேஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பயங்கரமான வெப்பன்ஸ் மாத்திடுவாரு இவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஹீரோ வில்லன் பட் இவரை ஃபிஃப்த் பிளேஸ்ல போட்டுக்கிறதுக்கான ஒரே ஒரு ரீசன் இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த் கிடையாது மற்ற வில்லன்ஸ் மாதிரி இவர் போய் பயங்கரமா அடிச்சுக்க ரொம்ப எல்லாம் சண்டை போட மாட்டாரு சாதாரணமா ஒளிஞ்சு நின்று அடிக்கிறதுல இவர் கில் அடினே சொல்லலாம் ஃபோர்த் பிளேஸ்ல இருக்க சூப்பர் வில்லன் அதாவது சூப்பர் ஜீனியஸ் வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம மோடாக் மோடாக்கை பற்றி அதிகமாக யாருக்கும் தெரிஞ்சிருக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா இவரை பற்றின எந்த ஒரு லைவ் ஆக்ஷன் மூவிஸும் வந்தது கிடையாது பட் காமிக்ஸ் அண்ட் அனிமேஷன் வெப் சீரிஸ் அதாவது தி மார்வல் அவெஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு அனிமேஷன் சீரிஸ் வரும் மார்வல் ஹெச்கியூவில் அதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மோடாக் கேரக்டர் நிறைய தடவை காட்டியிருப்பாங்க அது போக ஸ்பைடர் மேன்ஸ்லையும் காட்டியிருப்பாங்க இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து ரெட் ஸ்கல்லுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் இருப்பார் கண்ணாடி போட்டுக்கிட்டு ஞாபகம் இருக்கும் உங்கள் எல்லாருக்குமே அவர் இந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து இறந்துருப்பார் பட் ஆனால் அவரோட மெமரி ஸ்டோரேஜ் அதாவது அவரோட மூளையோட செய்கைகள் எல்லாத்தையுமே ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி வச்சுருப்பாரு ஸோ அந்த காப்பி பண்ணதை வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா விண்டர் சோல்ஜரில் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு கம்ப்யூட்டரில் மாட்டும் போது அந்த மோடாக்கோட ஸ்க்ரீன் வெளியே ஓப்பன் ஆகும் கேப்டன் அமெரிக்காவை பார்த்து பேசுவார் இந்த ப்ரோக்ராம் இப்படி தான் நடக்குது அப்படின்லாம் சொல்லுவார் ஸோ இவரும் ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆள் தான் ஏன்னா அவர் உடல் அழிஞ்சாலும் தன்னோட மூளையோட இணைப்பை வந்து ஒரு கம்ப்யூட்டருக்குள்ளே வச்சிருப்பாரு பெரிய ஆள்னே சொல்லாங்க அவருக்கு அழிவே கிடையாத மாதிரி அவர் செஞ்சிருப்பாரு ஸோ இவருக்கும் யாருக்கும் அதிகமாக ஃபைட்டு நடக்கும் தெரியுமா நம்மளோட டோனி ஸ்டார்க்குக்கும் இவருக்கும் தாங்க அதிகமாக ஃபைட்டே நடக்கும் மற்றபடி சொல்லப்போனால் இவர் வந்து பயங்கரமான ஆள் இவருக்கு வந்து ஸ்ட்ரென்த்து இந்த மாதிரிலாம் இல்லை இவரோட மூளையோட பவர்ஸை வச்சு தான் இவர் எல்லாத்தையுமே பண்ணுவார் இவர் டிவி பெட்டிக்குள்ளே அடைச்சி போட்ட மாதிரி இவரோட மூஞ்சி மட்டும் பெருசாக காட்டுவாங்க ஸோ பார்க்கும்போது எப்படி தோணுன்னா ஏதோ மூளை மட்டும் தனியாக தொங்குதோ அப்படின்ற மாதிரி தோணும் அந்த அளவுக்கு கொஞ்சம் ஆள் பார்க்கறதுக்கு ரஃப் அண்ட் வியர்டாக தான் இருப்பார் பட் ஆனால் இவரோட புத்திசாலித்தனத்தையும் ஐக்யூ வச்சு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தடவை வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் டீமே அழியிற மாதிரி ஒரு நிலைமைக்கு போகும்போது மோடாக்கு கிட்டே ஹெல்ப் கேட்டு போவாங்க அதாவது மோடாக்கு தான்
ஒரு லெவலுக்கு இந்த ஆளுங்களோட எல்லா டெக்னாலஜிஸையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி நம்ம அவெஞ்சர்ஸே இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு போவாங்க. அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கேரக்டர்னே சொல்லலாம். அதை விட நம்ம டோனி ஸ்டார்க்கோட நிறைய வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இவர் வந்து ஆல்டர்னேட் பண்ணி கொடுப்பாரு. இப்போ ஒரு சாதாரண கேஜெட்டா இருக்கிறத இவர் ஹைப்பர் கேஜெட்டா மாத்தி மற்றவங்களால போட்டு பொழக்கிற அளவுக்கு இவரால கேஜெட்ஸ வே வேமா உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு இவர் சாதாரண கேரக்டர் இல்லைங்க, எக்ஸ்ட்ரானரியான கேரக்டர். இவர் எனக்கு அனிமேஷன் மூவிஸ்ல கொஞ்சம் பிடிக்கும், ஏன்னா இவருக்கு கூட செஞ்சு கொடுக்குற கேஜெட்ஸ் எல்லாத்தையுமே ரெட் ஸ்கல்லும் அவரோட டீமும் தான் பயன்படுத்துவாங்க. சோ அதெல்லாம் பயங்கரமா இருக்கும்னே சொல்லலாம். இவரை நான் ஃபோர்த் பிளேஸ்ல போடுறதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, லீடர் மாதிரியே தான் இவரும் எந்த ஒரு ஃபைட்லயும் கலந்துக்க மாட்டாரு. பட் ஆனா மத்த இருக்க மேல இருக்க டாப் த்ரீல வந்து இந்த ரெண்டு பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட டீமை மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஆனா இந்த மூணு பேர் இருக்காங்க பாருங்க டாப் த்ரீ, அவங்க இந்த உலகத்தையே அழிக்கணும் ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள பத்தி தான் அடுத்து பேச போறோம். தேர்ட் பிளேஸ்ல இருக்க சூப்பர் ஜீனியஸ் வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அல்ட்ரான். அல்ட்ரானா அப்படின்னு கேப்பீங்க, அதுக்கான ரீசன் சொல்றேன். பட் ஆனா இவரை பத்தி கொஞ்சம் சொல்லணும். இவர் ஃபர்ஸ்ட் டைம் அப்பியரன்ஸ் ஆனது தி ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் அவெஞ்சர்ஸ்ல தான். சோ இவரோட அந்த டயத்துல பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து ரொம்பவே ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லாங்க. அந்த அளவுக்கு இதுல பயங்கரமான பிளாக் பஸ்டர்லாம் இருந்துச்சு. இந்த படத்துலதான் ஃபர்ஸ்ட் டைம் ஹல்க் பஸ்டர் சூட்டை வந்து காமிச்சாங்க, அதுவே பயங்கரமா இருக்கும்னு சொல்லலாம். சோ ஆனா என்ன, நம்ம ஹல்கை மட்டும் கொஞ்சம் ஏதோ டோனி ஸ்டார்க் கிட்ட பயங்கரமா அடி வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுதான் எனக்கு ஏதோ கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருந்தா கூட, பட் நல்லா இருக்கும் அந்த படம். அதுல வந்து நம்ம ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை உருவாக்கணும்னு சொல்லி நம்ம டோனி ஸ்டார்க் ரெடி பண்ணுவாரு. பட் டோனி ஸ்டார்க்கோட ப்ரூஸ் பேனர் இருந்தும் கூட ரெண்டு லூசுமே தப்பு பண்ணிடுவாங்க. சோ அந்த தப்பு பண்ணதுனால அல்ட்ரான்னு ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாகும். அதனால நம்ம ஜார்விஸும் கொல்லப்படும். கொன்னு திரும்பி உயிரோட வரும், உயிரோட வரது இல்ல அது மறைஞ்சு போயிருக்கும் திருப்பி வந்துடும். சோ இந்த மாதிரி நம்மளோட அல்ட்ரான் வந்து ஒரு சூட்டை ரெடி பண்ணி அது வச்சு ஒரு வைப்ரேனியம் உடம்பு உருவாக்க ட்ரை பண்ணும். சோ இந்த அளவுக்கு அது புத்திசாலித்தனத்தோட உச்சோனே சொல்லலாம். ஆனா நம்ம டோனி ஸ்டார்க் ஒன்னும் சும்மா இல்லைங்க. இஃப் யூ பேட் ஐ எம் யுவர் டேட் அப்படின்னு சொல்லி உன்னோட அப்பண்டா நானு அப்படின்னு சொல்லி அப்படி வச்சு செஞ்சிருப்பாரு ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல. அதுலயும் நம்ம ஜார்விஸ் வந்து நம்மளோட விஷனோட உடம்புல போய் விஷனும் ஜார்விஸும் ஒன்னா அப்படின்ற ஒரு டிபேட் வரும். பட் அதுக்கு நான் வரல. நம்ம விஷன் வந்து அல்ட்ரான டிஃபீட் பண்ணிருப்பாரு. அல்ட்ரான டிஃபீட் பண்றது கூட அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே பயங்கரமான ஒரு வில்லன் தான் நம்மளோட அல்ட்ரான். அல்ட்ரான் வந்து பாத்தீங்கன்னா சகோஃபியாவை மொத்தமா அழிக்கணும் ட்ரை பண்ணி மாட்டார். பூமியில இருக்க மொத்த ஆளுங்களையுமே அழிக்கணும் ட்ரை பண்ணிருப்பாரு. ஏன்னு கேட்டீங்கன்னா பூமியில இருக்க மனுஷங்க எல்லாருமே ரொம்பவே தப்பு பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பூமி வந்து சமநிலை இல்லாம இருக்கும், அதனால அழிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. என்னடா அது, தானோஸ் இப்படிதான் வந்தாரு, இவரும் இப்படிதான் இருந்திருக்காருன்னா இத்தனை பேர் வரப்போறானுங்க. மார்வல்ஸ் யூனிவர்ஸ் எவ்வளவு நாள் இருக்கும் அவ்வளவு நாளும் இந்த மாதிரி வில்லன்ஸை இறக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் எல்லா வில்லன்ஸ் இருந்தா கூட நம்மளோட அல்ட்ரான் வந்து தனிப்பட்டு இருக்குங்க. ஏன்னா அதோட செய்கைகளையும் இல்ல அதுங்களோட நடவடிக்கையையும் யாராலுமே முன்கோட்டி யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நம்ம அல்ட்ரான் வந்து வேகமா யோசிக்க கூடியது. நம்ம டோனி ஸ்டார்க் மாதிரியே கொஞ்சம் மாடுலேஷன்ல யோசிக்க கூடியது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதுக்கான தீர்வை வந்து அதோட இடத்துலயே அது முடிச்சுக்கும். இந்த மாதிரி நம்ம டோனி ஸ்டார்க்கோட சில செய்கைகளையும் நம்ம அல்ட்ரான் கிட்ட பார்க்க முடியும். இந்த மாதிரியான ஒரு பவர்ஃபுல் ஆள் தான் நம்ம அல்ட்ரான். அல்ட்ரான் கிட்ட இருக்க வீக்னஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீக்னஸா என்ன, அயன்மேன் சூட் மாதிரியே ஒரு சூட் வச்சிருப்பாரு, அதை அப்பப்ப உடச்சிருவாங்க. பட் ஆனா அதோட பலம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரே ஒரு சூட்ல மட்டும் இருக்காது. அதாவது அது ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு நெட் மாதிரி எங்க வேணா பறந்து பறந்து போய்கிட்டே இருக்கும். அதை பிடிக்கவும் முடியாது, அதை லாக் பண்ணவும் முடியாது. பட் நம்ம ஜார்விஸால முடியும். ஸோ அதனாலதான் விஷன் வந்து அதோட இணைப்புகளை துண்டிச்சு வச்சிரும். ஸோ அதனால நம்ம அல்ட்ரானையும் கட்டுப்படுத்திடுவாங்க. இதுதான் கடைசியில் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் முடியும். ஸோ இந்த ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் தான் நம்ம அல்ட்ரானை காட்டினாங்க. மற்றபடி அனிமேஷன் மூவிஸில் காட்டும் போது இருக்க அல்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடூர மாசாக இருக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அனிமேஷன் மூவிஸில் பயங்கரமாக காமிப்பாங்க. ஏன் காமிக்ஸில் கூட அல்ட்ரானை வந்து ஒரு டாப் பொசிஷனில் தான், எந்த படமாக இருந்தாலும் சரி வில்லனை ஒரு டாப் பொசிஷனில் கூட்டுறாங்கன்னா அது நம்ம அல்ட்ரானுன்னு சொன்னால் மிகை ஆகாதுங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் தான் நம்ம அல்ட்ரான். செகண்ட் பிளேஸ்ல இருக்க ஜீனியஸ் வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தானோஸ் தாங்க. தானோஸ் அவர் ஒரு பலசாலி, அவர் ஒரு பெரிய படைக்கு தலைவர் அப்படி கூட சொல்லலாம். என்னடா அவரை புத்திசாலின்ற, உண்மையாதாங்க. அதாவது டைட்டன்ஸ் கிரகத்திலேயே அவர் தான் ரொம்பவே புத்திசாலியான ஒரு ஆள்னு சொல்லலாம். அவர் தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, அதாவது பசி பட்டினி அதுக்கான தீர்வு என்ன அப்படின்றதுக்கான உண்மையான தீர்வை கண்டுபிடிச்சிருப்பாரு. அதாவது பாதி ஜனத்தொகை அழிச்சாதான் இதாகும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. பட் நம்ம ஆளுங்க என்ன சொல்லிப்பாங்கன்னா, யார் அழிக்கணும் யார் அழிக்க கூடாது நீ முடிவு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஆளுங்க எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டு அவரை தோக்கடிச்சிருப்போம். பட் ஆனா தானோஸும் ஒரு பயங்கரமான புத்திசாலியான கேரக்டர் தான். அதுவும் நம்ம டோனி ஸ்டார்க்கோட ஸ்பேஸ்ல சண்டை போட்டுட்டு இருக்கும் போது சொல்லுவாரு, ஸ்டார்க் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம டோனி ஸ்டார்க் கேட்பாரு.
அறிவுன்ற சாபத்துக்கு ஆளான ஒரு ஆள் என்ன மாதிரியே நீயும் தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மாசான டைலாக எடுத்து விடுவார் பாருங்க நம்ம தானோஸ். அப்படியே நம்ம டோனி ஸ்டார்க் என் சாபமே நீதாண்டா அப்படின்னு சொல்லி சண்டை பயங்கரமா இருக்கும். ஸோ அந்த சீன்ல இருந்து தான் எனக்கு தானோஸும் ஒரு பயங்கரமான ஆள் தாங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. தானோஸோட ஒரு கட்டத்துல இருந்து அவரோட படைய வலிமையாக்குறதுக்காக அவர் நிறைய கிரகங்களை போட்டி போட்டு தோக்கடிப்பாரு. அதுக்கு நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணுவாரு, பயங்கரமான போர் யுக்திகள் எல்லாத்தையுமே பயன்படுத்துவாரு. அதுவும் நம்ம ஹல்க் எவ்வளவு பெரிய பலசாலி, அவரை அடிக்கிறதுக்கு எப்படி அடிச்சா எப்படி விழுவான் அப்படின்றத கரெக்டா புரிஞ்சு சண்டை போடுவாரு. அதுவும் ஸ்பேஸ்ல அந்த ஷிப்ல அந்த ஃபைட் எல்லாம் பாத்தீங்கன்னு மிரண்டுருவீங்க. அந்த அளவுக்கான ஒரு ஃபைட் தாங்க அந்த இதுல கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம இன்ஃபினிட்டி வார்ல எண்டு கேம்ல வந்து அவர் இந்த நோண்டு அந்த பிங்க் பார்ட்டிகல்ஸ் பார்த்த உடனே உங்க டைம் டிராவல் பண்ணி தான் வந்திருக்காங்க, இப்படிதான் வந்திருக்காங்க, இப்படிதான் நடக்க போகுது, சோ இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்றத கூட இவர் ஃபுல்லா புரிஞ்சு அவரோட ஷிப் அவரோட படைகள் மொத்தத்தையும் அந்த டைம் டிராவல் பண்ணி கூட்டு வந்திருப்பாரு பாருங்க. அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கணும். சோ இந்த மாதிரியான ஒரு புத்திசாலியான வில்லன் தாங்க மார்வல்ல நம்ம தானோஸ். ஆனா இவருக்கும் மேல ஒரு ஆள் இருக்காரு. பட் நம்ம தானோஸ் மாதிரி உலகத்தை அழிக்கணும் அந்த அளவுக்கு எல்லாம் இவர் போல. பட் இவரும் ஒரு ஓவர் பவர் கேரக்டர், இவராலையும் இந்த உலகத்தை அழிக்க முடியற அளவுக்கு இவருக்கு புத்திசாலித்தனம் இருக்கு. அதே நேரத்துல இவர் டாக்டரேட் பட்டம் வாங்கின ஒரு வில்லன். அவரை பத்தி ஃபர்ஸ்ட் இதுல இருக்க அவரை பத்தி பாக்கலாம். தானோஸை பொறுத்த வரைக்கும் வீக்னஸ் கேட்டீங்கன்னா அவருக்கு இன்னும் எந்த ஒரு வீக்னஸ் இருக்க மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. கமோரா தான் அவரோட ஒரே வீக்னஸ், அதையும் கூட அவர் எண்டு கேம்ல முழுசா அதாவது இன்ஃபினிட்டி வார்ல முடிச்சிருவாரு. எண்டு கேம்ல அவங்க திருப்பி வருவாங்க. ஆனா அவங்க திருப்பி வந்ததுக்கு அப்புறம் எங்க போயிருப்பாங்கன்றத கமோரா எங்க போனாங்கன்றது காட்டல. பட் நம்ம தானோஸ் எந்த ஒரு வீக்னஸ் இல்லாத ஒரு வில்லன். ஆனா இவருக்கும் மேல ஒரு பிளஸ் பாயிண்ட் உள்ள ஒரு வில்லன் இருக்காரு. அதனாலதான் நான் இவரை செகண்ட்ல போட்டேனே தவிர்த்து அந்த பிளஸ் பாயிண்ட் மட்டும் அவருக்கு இல்லைன்னா இவர் தாங்க ஃபர்ஸ்ட் வந்திருப்பாரு. அட் லாஸ்ட் நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட ஃபர்ஸ்ட் சூப்பர் ஜீனியஸ் வில்லன் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம டாக்டர் டூம். ஆமாங்க, இவர் தான் ஜீனியஸ் வில்லன்ஸ்லயே மார்வல் யூனிவர்ஸ்ல பயங்கரமான ஒரு வில்லன்னே சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இவர் ஒரு பெரிய சயின்டிஸ்ட், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. இவரோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து ஸ்பேஸ்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சிருக்காரு. இவரோட உடம்பு வந்து வைப்ரேனியம் சூட்டால ஆன மாதிரி இருக்கும். இவருக்கு உடம்புக்கு இருக்க வெப்பன்ஸ் பாத்தீங்கன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கும். இவருக்கு எலக்ட்ரிசிட்டி பவர் இருக்கு. இதுக்கு மேல சொல்ல போனா சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு இவர் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஓவர் பவர்டு வில்லன் கேரக்டர் தாங்க நம்ம டாக்டர் டூம். இவரால யார வேணா தோக்கடிக்க முடியுங்க. நம்ம ஃபேண்டாஸ்டிக் போர்ல இருக்க அந்த நாலு பேருமே ஒன்னு சேர்ந்துதான் இவரை அடிச்சிருப்பாங்க. இந்த ஃபேண்டாஸ்டிக் போர்ல வந்து இவர் கொஞ்சம் நல்லவரா காட்டியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஃபேண்டாஸ்டிக் போர் இருந்திருக்க மாட்டாங்க, ஃபேண்டாஸ்டிக் ஃபைவ் இருந்திருப்பாங்க. பட் ஆனா இவங்களுக்கு பவர் கிடைச்ச டைத்துல இவருக்கும் பவர் கிடைச்சிருக்கும். பட் இவர் கொஞ்சம் கெட்டவர், அதனால அப்படியே கெட்டதாவே போயிட்டாரு. பட் ஃபேண்டாஸ்டிக் போரோட செகண்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம சில்வர் சர்ஃபரை யாராலையுமே பிடிக்க முடியாது. பட் நம்மளோட டாக்டர் டூம் வந்து கொடுக்குற ஒரு ஐடியாவால தான் சில்வர் சர்ஃபரை பிடிப்பாங்க. சில்வர் சர்ஃபரோட சர்ஃபிங் போர்டை கூட இவரால் கண்ட்ரோல் பண்ணி அந்த போர்டை வச்சு பெரிய ஒரு ஏலியனை வந்து நம்ம பூமியை வந்து அழிக்கிற மாதிரி ட்ரை பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த அளவுக்கு இவர் வந்து ஓவர் பவர் ஜீனியஸ் கேரக்டர் தாங்க நம்ம டாக்டர் டூம். இவரை வந்து அவெஞ்சர்ஸும் அடிப்பாங்க, ஃபேண்டாஸ்டிக் போரு, நம்ம ஸ்பைடர்மேன் இந்த மாதிரின்னு சொல்லி எத்தனை பேர் வந்து தோக்கடிக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க தெரியுமா. அந்த அளவுக்கு இவர் ஓவர் வில்லன்ஸ் கேரக்டர்ல இவர் ஃபர்ஸ்டாவே இருப்பாரு. இவருக்கு என்னதான் இருந்தால் கூட இவர் வந்து ஃபேண்டாஸ்டிக் போரை மட்டும் தான் தனியா குறி வச்சு தூக்குவாரு. ஏன்னா இவருக்கு ஃபேண்டாஸ்டிக் போர்ன்றது பிடிக்காத ஒரு விஷயமா இருக்கும். இவருக்குன்னு தனியா ஒரு நாடே வச்சிருப்பாரு. அந்த இடத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னு இவர் ஒரு நல்ல கிங்னு கூட சொல்லாங்க. ஏன்னா அந்த நாட்டுல வந்து இவர் சர்வாதிகாரி மாதிரி தான் இருப்பாரு. பட் ஆனா அந்த நாட்டு மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அவர் தான் முன்னாடி வந்து நிப்பாரு. சோ அந்த இடத்துல இவர் மட்டும்தான். இவருக்கு வந்து அனிமேஷன் மூவிஸ்ல என்ன காமிச்சாங்கன்னு தெரியுமா, அவர் வந்து அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும், வெளியே வரக்கூடாது, நீங்க அந்த நாட்டுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தடவு விட்டுருப்பாங்க. அப்படி நீங்க வெளியே வந்தீங்கன்னா அவெஞ்சர்ஸ், ஃபேண்டாஸ்டிக் போர் இந்த மாதிரி எந்த ஒரு சூப்பர் ஹீரோ டீம் கூட உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் உத்தரவு போட்டிருக்கோம். சோ அதனால நம்ம டாக்டர் டூம் அந்த நாட்டை விட்டு எப்பவுமே வெளியே வர மாட்டாரு. பட் ஏதாவது சூப்பர் ஹீரோஸ் அந்த நாட்டுக்கு காப்பாத்த வரேன் கீப்பாத்த வரேன்னு சொல்லி யாராவது வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, வச்சு செஞ்சு விட்டுருவாரு. அந்த அளவுக்கான ஓவர் வில்லன் கேரக்டர்ல அவர் பயங்கரமான ஆளு. அதோட என்ன சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம். அந்த அளவுக்கு ஒரு லாங் ஸ்டோரி பேச கொண்டவர் தான் நம்மளோட டாக்டர் டூம். இவரோட உண்மையான பேர் விக்டர். இவர் வந்து பாத்தீங்கன்னு நம்ம ஃபேண்டாஸ்டிக் போர்ல ஜானியை மட்டும்தான் அடிக்கடி தூக்கி போட்டு மிதி மிதி மிதிப்பாரு. ஏன்னா அவர் ஃபயர் பவர் கொண்டவர். அவர் தான் இவர் அப்பப்ப டிஃபீட் பண்ற மாதிரியும் கொஞ்சம்
காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா இவர் ஸ்டீல் உடம்பாலானவர், அவர் வந்து ஃபயர் மொத்தமா அவரை உருக்கி வந்து எப்ப பார்த்தாலும் நிற்பாட்டி வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஜானிக்கு இவருக்கு வந்து அடிக்கடி ஆகாதுன்னே சொல்லுவாங்க அனிமேஷன் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ்ல சொல்றேன். ஸோ இந்த இதுல பார்க்கும் போது இந்த லிஸ்ட்ல இவரை ஃபர்ஸ்ட் போட்டதுக்கான காரணம், இவர் வந்து ஒரு ஓவர் இன்டெலிஜென்ட் கேரக்டர்ஸ், அதாவது மற்ற வில்லன்ஸ் எல்லாத்தையுமே அழிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. தன்னை என்னடா பண்றது, இந்த உலகத்தை அழிக்கணும் அந்த உலகத்தை அழிக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு. பட் இவர் என்ன சொல்வாருன்னா, தனக்குன்னு ஒரு கிங்டம் உருவாக்கிக்கணும், தான் வந்து அந்த இடத்துல மற்றவங்க எல்லாத்துக்கும் கரெக்டா ஒரு ரூலரா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. நம்ம லீடரும் அப்படிதான் நினைப்பாரு. பட் லீடருக்கு வந்து அவ்வளவு பவர்ஸும் கிடையாது, அவர் சரியா அந்த இதுல அச்சீவும் பண்ண மாட்டாரு. பட் இவர் ஒரு கிங்டமே புடிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அதனாலதான் இவரை நான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன். இவர் வந்து அந்த மக்களை காப்பாத்துவாரு. சூப்பர் வில்லனா இருந்தா கூட, அதாவது ஒரு சூப்பர் ஜீனியஸ் வில்லனா இருந்தா கூட, இவர் மக்களை காப்பாத்துவாரு. அந்த விஷயத்துல வந்து இவர் ஒரு பெஸ்ட் கேரக்டர்னே நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ மாதிரி வேற ஏதாவது டாப் 5 போடணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. இது எதுவுமே பண்ணாட்டி லைஃப் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.